Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போறேன். நாட்டுக்கோழி ஏதுனா மாமா வீட்ல இருந்து அவங்க போய் புடிச்சிட்டு வந்தாங்க. அத வச்சு தான் நானும் மாமியும் இன்னைக்கு வந்து குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழியை வந்து மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குழம்பு தாளிச்சிரலாம். தட்டி சூடாயிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ பட்டை வகையை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கணும். நான் வந்துட்டு சிக்கன் வேக வச்சிருந்தோமா அந்த கறியையும் தண்ணியையும் ரெண்டா தனித்தனியாக பிரிச்சுட்டேன். அது வந்துட்டு மாமா பையன் ஊர்ல ஏதாவது இருக்கா இது எங்க அண்ணன் இது கூட வீடியோல சொல்லியிருப்பான் அண்ணன் முடிச்சதா இருக்கா இன்னும் புது மாப்பிள்ளைய ஆயிடுச்சு. முன்னாடியே கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டான்ட்டு. இப்பதான் கல்யாணம் நேர்த்தி தான் தேதி வச்சிருக்கு. கல்யாணம்னா அடுத்த வீடியோ நல்லா எனக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. கண்டென்ட் கிடைச்சிருச்சு. அவன் கல்யாணத்தை வச்சு ஒரே வீடியோ தான். சரிதான் சரி இன்னைக்கு வர சொல்லியிருந்தா வந்திருக்கான் பார்த்துட்டு போலாம். இது பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சிருக்கோம். அதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். பேஸ்ட்டாக நல்லா வதங்கிட்டு இந்த பாருங்க பத்தி பச்சை வாசனையெல்லாம் நல்லா பிரிச்சு அடுத்தது வந்து கறி வேக வச்சு வச்சுருக்கணும். அதோட சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது மசாலா சேர்த்துக்க போகிறேன். இது வீட்டு அரிசி குழம்புலேயே சேர்த்துவாங்க. கொட்டி விடவா பார்த்துட்டு சேர்த்துவோம். சாந்து மாமிக்கும் அடுப்பு வந்து எத்தலை. எங்கள் மாமியார் மருமகள் ரெண்டு பேருக்குமே அந்த அடுப்பு வந்து ஹைட்டாக இருக்குது. ரெண்டு பேரும் கட்டையாக இருக்கும். அடுப்பு எங்களை மீறி இருக்கு. கிண்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வேகிறதுக்கு ஒரு அரை கப்பு மோர் சேர்த்துக்கலாம். தயிர் தயிர் தேவையான தண்ணி வச்சுக்கலாம். வேக வச்சு சிக்கன் வேக வச்சு தண்ணி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கவே பாருங்க நல்லா வாசமாக இருக்கு. ஆமாம் நல்லா வாசமாக இருக்கு. நாட்டு வச்சிருக்கோடிங்கிறதுனால வேக வச்சு அந்த தண்ணியும் நல்லா வாசமாக இருக்கிறது. இப்போ குழம்பும் நல்லா வாசம். தண்ணியாக கூட வைக்கலாம். தண்ணியாக குழம்பு இருந்தால் கூட தேசம் நல்லாயிருக்கும் பாருங்க. நான் ரொம்பவும் தண்ணி வைக்கல, ரொம்ப கிரேவியாகவும் வைக்கல. இப்போ நாங்கள் 4-5 பேர் சாப்பிட்றது இது கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம குழம்பை இறக்கிக்கலாம். இப்போ சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு நானும் மாமி சேர்ந்து வச்சிட்டோம். போயிட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். குழம்பு சூப்பரா இருக்கு.
சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து நானும் மாமியும் சேர்ந்து செஞ்சிருக்கோம். நல்லா டேஸ்டா இருக்கு, கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.